இன்னைக்கு வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் யூனிட் 4 வேலை ஆற்றல் மற்றும் திறன் லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 206 எடுத்துக்கோங்க. குருவினாக்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 169ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 169 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 169ல அறிமுகம் ஹெட்டிங்ல செகண்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் லைன்ல வேலை என்பது, அதை வந்து பக்கத்துல எழுதிக்கோங்க. வேலை என்பது உடல் சார்ந்த வேலை மற்றும் மனம் சார்ந்த வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உடல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுல வரையறுக்கப்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தென் செகண்ட் க்வெஸ்டின், பல்வேறு வகையான நிலை ஆற்றலை கூறுக, அதன் சமன்பாடுகளை விளக்குக. பேஜ் நம்பர் 178 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 178ல லாஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து புவி ஈர்ப்பு விசையினால் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பக்கத்துல U=MGH அதை எழுதிக்கோங்க. தென் U=1/2kh² இதை எழுதிக்கோங்க. தென் U²=DRE dr இதை வந்து எழுதிக்கோங்க. இதுதான் செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தென் தேர்ட் க்வெஸ்டின், பேஜ் நம்பர் 184ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 184 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 184ல ஆற்றல் மாற்ற விசைகள், ஆற்றல் மாற்றும் விசைகள் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபிஃப்த் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதான் தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தென் ஃபோர்த் க்வெஸ்டின், மீழ்ச்சி மற்றும் மீழ்ச்சி அற்ற மோதலின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 195ல மீழ்ச்சி மற்றும் மீட்டி அற்ற மோதல்களை ஒப்பிடுதல் ஹெட்டிங்ல இந்த மீழ்ச்சி மோதல் மீழ்ச்சி அற்ற மோதல் ஹெட்டிங்ல 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 4க்கான ஆன்சர். தென் ஃபிஃப்த் க்வெஸ்டின், பின் வருவனச்சு வரையறு, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஜ் நம்பர் 201 எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அந்த பேஜ்ல மீழ்ச்சி அளிப்பு குணகம் ஹெட்டிங்ல இல்லைன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மோதலுக்கு பின் உள்ள விலகும் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன்ல வரையறுக்கப்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஃபார்முலாயும் இதே மார்க் பண்ணிக்கோங்க. E = விலகும் திசைவேகம் / நெருங்கும் திசைவேகம் V2-V1 / U1-U2 இதே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த்தில் A-க்கான ஆன்சர். தென் B வந்து என்ன கேட்டிருக்காங்க, திறன். இது வந்து பேஜ் நம்பர் 192ல இருக்கு. பேஜ் நம்பர் 192ல திறரின் வரையறை ஹெட்டிங்ல தேர்ட் லைன்ல வேலை செய்யப்படும் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி P = W/T அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த் க்வெஸ்சன்ல B-க்கான ஆன்சர். தென் C, ஆற்றல் மாறா விதி. பேஜ் நம்பர் 186 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 186ல ஆற்றல் மாறா விதியின்படி அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபோர்த் லைன்ல மாறக்கூடியது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்சன்ல C-க்கான ஆன்சர். தென் வந்து D வந்து மீட்சி அழிச்ச மோதலில் இயக்க ஆற்றல் இழப்பு. பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் நம்பர் 200ல முழு மீட்சி அச்ச மோதல் ஏற்படும் இயக்க ஆற்றல் இழப்பு ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல முழு மீட்சி அச்சால ஸ்டார்ட் பண்ணி மாற்றப்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 லைன் மார்க் பண்ண அப்புறம் இந்த ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 5ல D-க்கான ஆன்சர். தென் அதுக்கப்புறம் நெடுவினாக்கள், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 172, 174 and 175 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 172 எடுத்துக்கோங்க.
பேஜ் நம்பர் 172ல மாறா விசையினால் செய்யப்படும் வேலை ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு பொருளின் மீது அலண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த டயக்ராம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 174 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 174ல மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல மாறுபடும் விசை அலண்டு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த டயக்ராம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டீட்டெயில ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் செகண்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 176 அண்ட் பேஜ் நம்பர் 177ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 176 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 176ல வேலை இயக்க ஆற்றல் தேற்றம் ஹெட்டிங்ல வேலையும் ஆற்றலும் அலர்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி டெக்கேஷன் எல்லாம் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல குறிக்கிறது இதுவரை குறிக்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டீட்டெயில செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் க்வெஸ்சன் நம்பர் 3 பேஜ் நம்பர் 193 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 193ல திறன் மற்றும் திசைவேகம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் எஃப் வெக்டார் என்ற விசையினால் அல்லது ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஜ்ல இருக்க இக்குவேஷனை மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டீட்டெயில தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் க்வெஸ்சன் நம்பர் 4 பேஜ் நம்பர் 195ல இருந்து 198 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 195ல ஒரு பரிமாண மீட்சி மோதல்கள் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் M1 மற்றும் M2 அலர்ட் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல இந்த 3 லைன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 லைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த 2 லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்சி மோதலுக்கு அலர்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த இக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இக்குவேஷன், தென் இதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதன் பொருளான அலர்ட் ஸ்டார்ட் பண்ணி 80 ஆகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இது ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேர்வு 1 அதுல வந்து ஃபர்ஸ்ட் அலண்ட் ஸ்டார்ட் பண்ணி V2=U1 அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் நேர்வு 2 அலண்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முதல் பொருள் அலண்ட் ஸ்டார்ட் பண்ணி இயங்குகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் நேர்வு 3ல அது ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி V1=-U1 அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நிறை குறைவாக உள்ள அலண்டு ஸ்டார்ட் பண்ணி குறிக்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேர்வு 4 அல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த பேராகிராஃப்ல 4th லைன்ல நிறை குறைவாக அலண்டு ஸ்டார்ட் பண்ணி செல்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் க்வெஸ்சன் நம்பர் 5 பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 195ல ஃபர்ஸ்ட் மீழ்ச்சி அச்சம் மோதல் ஹெட்டிங்ல ஒரு மோதலில் அலர்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேறுபாடை மார்க் பண்ணிக்கோங்க. மீழ்ச்சி மோதல், மீழ்ச்சி அச்சம் மோதல், இந்த வேறுபாடை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டீட்டெயில ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இந்த லெசனோட க்வெஸ்சன் ஆன்சர் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.